வணக்கம் அவசர அழைப்பு வந்து வந்ததுக்கு நன்றி காவிரி சட்டத்திற்கு புறம்பாக தமிழக அரசாங்கம் மேட்டூர் அணை சரபங்கா உபரிநீர் திட்டம் என்கிற பெயரில் உலக பாசன சட்ட விதிமுறைகளுக்கு மீறி தமிழக அரசின் கொள்கை நிலைக்கு மீறி மத்திய அரசின் பாசன விதிமுறைகளையும் மீறி இன்றைக்கு இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி காவிரி டெல்டா அழிக்கும் உள்நோக்கத்தோடு மேட்டூர் அணை சரபங்கா திட்டத்தை செயல்படுத்த முயற்சி எடுத்திருக்கிறார் அதற்கான பணிகள் துவங்கியிருக்கிறது மேட்டூர் அணையில் இடதுகரையை உடைத்து அணையில் 80 அடி தண்ணீர் நிரம்பும் நிலையில் அவர் வெட்டுகிற ஏரியில் நிரப்பி அங்கிருந்து இறை பாசனங்கிற பெயரில் பம்பிங் ஸ்கீம் என்கிற அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்த முயற்சி எடுக்கிறார் இது முற்றிலும் அவருடைய சுயநலத்திற்காக இந்த திட்டத்தை சட்டவிரோதமாக செயல்படுத்துகிறார் இதனால் 25 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரம் தமிழகத்தில் பறிபோகப் போகிறது கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களில் காவிரி டெல்டா பாசனம் முற்றிலும் அழிந்து போகப் போகிறது 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும் பேரபாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த திட்டம் இன்றைய தினம் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியதன் அடிப்படையில் காவிரியில் இருக்கக்கூடிய கர்நாடகம் தமிழகம் பாண்டிச்சேரி கேரளா உட்பட அனைத்து அணைகளும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற போது ஆணையத்தின் அனுமதியும் பெறாமல் கீழ்பாசன விவசாயிகளுடைய கருத்தறியாமல் அவசர அவசரமாக கடந்த 3 மாத காலமாக இந்த சரபங்கா திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறார் கரைகள் கடுமையான வெடிகுண்டுகள் மூலம் வெடிக்க செய்கிறார்கள் வலியோர கிராமங்கள் இருக்கிற விளைநிலங்கள் அந்த பகுதி விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கே குழாபதிக்கிற பணியில் காவல்துறை வைத்து மிரட்டி அச்சுறுத்துகிறார்கள் என்று அந்த பகுதி விவசாயிகள் போராடுகிறார்கள் முற்றிலும் சட்டவிரோதமாக செயல்படுத்துகிற இந்த திட்டத்தை எதிர்த்து நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் ஆணையம் பதிலளிக்க வலியுறுத்தி நீதிமன்றம் பலமுறை கண்டனம் தெரிவித்தும் காவிரி மேலாண்மை ஆணையம் இதுவரைக்கும் வழக்குக்கு பதிலளிக்கவில்லை இந்த நிலையில் நாங்கள் பகிரங்கமாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைத்ததற்கு பிறகாக கடந்த வாரம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் இணைய வழியாக நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஆணையம் மேட்டூர் சரபங்கா திட்டம் ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருப்பதாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது வழக்கிற்கு நான் பதிலளிக்க வேண்டும் எவ்வாறு நீங்கள் அணையை கட்டுகிறீர்கள் என்று கூட்டத்தில் ஆணைய தலைவர் முன்வைத்த போது கர்நாடக அரசாங்கம் அப்படி தமிழக அரசு மேகதாட்டு அணையை எதிர்க்கிற போது மேட்டூரில் இருந்து ஆணையம் அனுமதி இல்லாமல் சரபங்கா திட்டத்தை செயல்படுத்துவேயானால் கர்நாடகம் தமிழகத்திற்கு போற தண்ணீரை தடுத்து மேகதாட்டு அணையை நாங்கள் அனுமதி இல்லாமல் கட்டுவோம் என்று அவர்கள் வக்கிரமாக பேசியிருக்கிறார்கள் இதை வைத்து கூட்டமே பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது எனவே அந்த கூட்ட நிகழ்வுகள் குறித்து காவிரி மேலாண்மை ஆணையமும் தமிழக அரசும் வெளிப்படையாக தமிழகத்திற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் 25 ஆண்டு காலம் தமிழகம் ஒட்டுமொத்த போராட்ட களமாக மாறி பெறப்பட்ட உரிமை இன்றைக்கு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மறைமுகமாக சரபங்காடு திட்டத்தை செயல்படுத்துகிற முதலமைச்சர் துளை போகிறாரோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் உடனடியாக அணை கட்டுமான பணியை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்த தவறினால் ஆணையம் உடனடியாக அந்த பணிகளை நிறுத்த வேண்டும் உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் மேட்டூர் அணையை பார்வையிட வேண்டும் அந்த சட்டவிரோத சட்டத்தை தடுத்து நிறுத்தற்கு முன்னேற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் நீதிமன்றம் எங்களுக்கு நீதி வழங்கும் என்று காத்திருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் காலில் விழுந்து கேட்கிறோம் பெற்ற காவிரி உரிமையை குழி தோண்டி பிடிப்பதற்கு தமிழக அரசு மேற்கொள்கிற நடவடிக்கையை காவிரி டெல்டா விவசாயிகள் அழிவில் இருந்து பாதுகாப்பதற்கு நீதிமன்றங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் இன்றைக்கு காவிரி டெல்டாவில் சாகுபடி பணிகள் துவங்கி இருக்கிறது சம்பா சாகுபடி பணிகள் இதுவரையிலும் 50% விவசாயிகளுக்கு கூட கூட்டுறவு வங்கிகள் கடன் வழங்கவில்லை ஏற்கனவே மத்திய கூட்டுறவு வங்கியில் புதிய கணக்கு தொடங்கி மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாகத்தான் கடன் பெற முடியும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கான கடன் கொடுக்கிற உரிமை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது ஆனால் புதிதாக மத்திய கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்று
பெற வேண்டுமானால் 10% டெபாசிட் என்கிற பெயரில் பங்கு தொகை என்கிற பெயரில் அபகரிக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சட்டவிரோதமானது. உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு கடன் சலுகை கொரோனா காலத்திற்கு வழங்க மறுத்துள்ளது. பொய்யான காரணத்தை சொல்கிறது. மற்ற தொழில் சம்பந்தமான கடன்கள் 2 கோடி வரையிலும் கொரோனா காலத்தில் ஒத்திவைக்கப்பட்ட தவணைகளுக்கு வட்டி அபராத வட்டி கணக்கிடுவதை ரத்து செய்வதாகவும் அதற்கான தொகையை நிவாரணமாக வழங்குவதாகவும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் வேளாண் கடன்களுக்கு அப்படி வட்டி அபராத வட்டி கணக்கிடப்படவில்லை. அதற்கான இடம் இல்லை என்பதால் வேளாண்மைக்கு அந்த கடன் வட்டி அபராத வட்டி தள்ளுபடி செய்வதற்கு தேவையில்லை என்று நிதியமைச்சர் முழு பூசணிக்காய சோற்றில் மறைத்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்கிற அடிப்படையில் தொழில் நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கிற மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு சலுகை அளிக்க மறுப்பது அதனுடைய விவசாய விரோத கொள்கைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. எனவே நிதியமைச்சர் இது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். குறுவை கொள்முதல் கிட்டத்தட்ட 80% தற்போது நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பருவமாறி பெய்த மழை குறுவை சாகுபடி 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கரில் காவிரி டெல்டாவில் மட்டும் சாகுபடி அறுவடை நடந்தது. ஒரே நேரத்தில் அறுவடை பணி துவங்கிய நிலையில் மழையும் பருவமாறி பெய்ததால் பல்வேறு இன்னல்களுக்கு விவசாயிகள் ஆளானார்கள். தமிழக அரசு உரிய காலத்தில் திட்டமிட்டு கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை முன்கூட்டியே துவங்காத நிலையில் விவசாயி மழை நீரில் நெல் அடித்து செல்வதை பார்த்து பரிதவித்தார்கள். தற்போது அது விவசாயிகளுடைய போராட்டத்தினால் கொள்முதல் முடிவடைய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே வருங்காலங்களில் தமிழக அரசாங்கம் கொள்முதலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டு சாலைக்கு வந்த பிறகுதான் கொள்முதல் குறித்தான நடவடிக்கையில துவங்குவது என்பது வேதனை அளிக்கிறது. வெங்காயம் தட்டுப்பாடு ஏற்பட்டு கிலோ 150 ரூபாய்க்கு விற்கிறது. இது வேளாண்மை சட்டம் புதிய சட்டம் மோடி சொல்வதற்கு மாறாக தோல்வி அடைந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து புதிய சட்டம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கும் சாதகமான சட்டம். இதில் இருக்கிற 4 அம்சங்களை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் உண்மைக்கு புறம்பாக பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நாங்கள் சட்டத்தை எதிர்க்கவில்லை. இணையதள ஆன்லைன் ட்ரேட் அதை உடனடியாக கைவிட வேண்டும். எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு நிர்ணயிப்பதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறது. அதற்கு உத்தரவாதம் தர வேண்டும். ஆனால் வாய்மொழி உத்தரவாதம் தருவதற்கு பிரதமர் முன்வருகிறார். அது குறித்தான கொள்கை விளக்கத்தில் எழுத்துப்பூர்வமாக அவர் பதிவிட மறுக்கிறார். எனவே உடனடியாக எம்எஸ்பியை கொள்கை திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல ஒப்பந்த சாகுபடி முறை விவசாயிகளுக்கு எதிரானது, அடிமைப்படுத்தும். பன்னாட்டு பெருமுதலாளிகள் ஒப்பந்த சாகுபடி முறையில் விவசாயிகளை அடிமைப்படுத்துவார்கள். எனவே அதை கைவிட்டு அரசு ஒப்பந்த சாகுபடி முறையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏற்க மறுக்கிறார். ஏற்கனவே கிடங்குகளில் இருப்பு வைப்பதற்கான வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாடுகளை நாங்கள் நீக்குகிறோம் என்று பிரதமர் அறிவித்தார். இது பதுக்கல்காரர்களுக்கு இடமளிக்கும். வெங்காயம் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இந்த சட்டத்தின் மூலமாக தட்டுப்பாடு ஏற்படும். பல கட்டங்கள் விளைவு ஏற்படும் என்று நாங்கள் எச்சரித்தோம். முதல் கட்ட தோல்வி வெங்காய உயர்வினால் சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது என்பது நிரூபணமாயிருக்கிறது. எனவே மத்திய அரசு இனியாவது விழித்துக் கொண்டு சட்டத்தில் 4 அம்சங்களையும் விவசாயிகளுக்கு சாதகமாக மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த மேட்டூர் சார்பாக திட்டம் செயல்படுத்தப்படாது அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தார். இப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். 2015 இதே திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சரபங்கா திட்டத்தை அறிமுகப்படுத்தின நிலையிலேயே நான் காவிரி ரங்கநாதன் உள்ளிட்டோர் நாங்கள் எதிர்த்தோம். அதற்கு எழுத்துப்பூர்வமாகவே கடிதம் அனுப்பியிருக்கிறார்.
இந்த திட்டம் செயல்படுத்தினால் டெல்டா பாதிப்பு ஏற்படும் எனவே இந்த திட்டத்தை நான் ரத்து செய்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் சுயநலத்திற்காக ஜெயலலிதாவின் உத்தரவாதத்தையே குளிதோண்டி புதைக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவின் கொள்கைக்கு எதிராக இந்த சட்டத்தை செயல்படுத்துகிறார் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிகப்பெரிய பேராபாயம் ஏற்படும் தவறாக சொல்லி உபரி நீரை நான் பாசனத்தை கொண்டு போகிறேன் என்று சொல்லி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு நடவடிக்கையாக அணையே உடைக்கிறார் இதுதான் மிகப்பெரிய துரோகம் இது டெல்டாவிற்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு செய்கிற துரோகம் சென்னை நகரத்திற்கான குடிநீர் விநியோகம் தடைபடும் இன்றைக்கு சென்னைக்கு 50% குடிநீர் இன்றைக்கு காவிரி நீர் தான் வந்து கொண்டிருக்கிறது வீராணம் திட்டம் தான் எனவே வீராணத்துக்கு மேட்டூரில் தான் தண்ணீர் விட வேண்டும் கோடை காலத்தில் மேட்டூர் அணையில் தேக்கி வைக்கப்படுகிற தண்ணீர் தான் சென்னைக்கு குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு 80 அடி கொள்ளளவே 120 அடி 80 அடி நிறைவுகிற நிலையிலேயே சேலத்திற்கு தண்ணி போகிற வகையில் கால்வாய் அமைத்து ஏரி அமைத்து நவீன முறையில் அதை இரவை பாசன திட்டம் என்கிற பெயரில் அந்த காவிரி நீர் முற்றிலும் தவறான வகையில் பயன்படுத்தப் போகிறார் எனவே சென்னையும் குடிநீர் அற்று போகும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் இது எல்லாமே மத்திய அரசுடைய அவசர சட்டத்தால் மாநில அரசுகள் எப்படி விவசாயிகளுக்கு சாதகமாக கொண்டு செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பதன் விளைவு கேரளாவில் 16 வகையான காய்கறிகளை கொள்முதல் செய்வதற்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்திருக்கிறது அதை நான் வரவேற்கிறேன் அதே நிலையை தமிழகத்திலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக ஏற்கனவே பல பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது அதற்கான எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை தமிழக அரசு நிர்ணயம் செய்து உழவன் செயலி மூலமாக அதை செயல்படுத்த வேண்டும் அந்த எம்எஸ்பிக்கு குறைவில்லாமல் உழவர் சந்தைகள் அதே போல விற்பனை கூடங்கள் மார்க்கெட்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய விற்பனை கூடங்கள் மூலமாக அதை கட்டுப்படுத்த வேண்டும் சந்தைகளில் எம்எஸ்பிக்கு கூடுதல் இல்லாமலும் குறையாமலும் கொள்முதலும் விற்பனையை நடைபெறுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசும் அவசர சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் தடுக்க முடியாது என்று ஆணைய கூட்டத்திலேயே அவர்கள் தகராறு செய்திருக்கிறார்கள் எனவே ஆணைய கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை தமிழக அரசும் ஆணையமும் வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் நீதிமன்ற வழக்கு தாமதப்படுத்தப்படுகிறது எனவே தமிழக அரசு பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் காவிரி டெல்டாவை அழித்துவிட்டு சேலத்தில் தனது சுயநலத்திற்காக சரபங்க திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்துகிறார் அதனை கைவிட வேண்டும் கைவிட மறுத்தால் ஆணைய தலைவர் தலைமையில் மேட்டூர் அணையை நேரில் ஆய்வு செய்து சட்டவிரோத சரபங்கா திட்டத்தை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்